டெல்லி அணிக்கு எதிரான கடைசி லீக் போட்டியில சிஎஸ்கே அணி ஜெயிச்சது மூலமா 12வது முறையா பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த 16 ஐபிஎல் சீசன்ல சென்னை அணி 14 சீசன்ல மட்டும்தான் பங்கேற்றிருக்காங்க. அதுல ரெண்டு முறை மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாம இருந்தாங்க. இது வரைக்கும் சென்னை அணி 8 முறை இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா மும்பை அணி தான் 9 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. அதே நேரம் மும்பை அணி 5 முறையும் சென்னை அணி 4 முறையும் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றிருக்காங்க குறிப்பிடத்தக்கது. அதோடு சென்னை அணி இதுவரை விளையாட எல்லா சீசன்லுமே அந்த அணிக்கு டோனி தான் கேப்டனாக இருந்திருக்காரு. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற டெல்லி அணிக்கு எதிரான கடைசி லீக் போட்டியில கட்டாயம் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் சென்னை அணி இன்னைக்கு களமிறங்கினாங்க. தொடக்க ஆட்டக்காரர்களான கைக்வாட் 79 ரன்களையும் கான்வே 87 ரன்களையும் குவிச்சாங்க. இதனால 20 ஓவர் முடிவில் சென்னை அணி 223 ரன்களை குவிச்சாங்க. இலக்கை நோக்கி களமிறங்கிய டெல்லி அணி 20 ஓவர் முடிவில் வெறும் 146 ரன்களை மட்டும் எடுத்து 77 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைஞ்சாங்க. டெல்லி அணிக்கு எதிரான அபார வெற்றியின் மூலமா லீக் சுற்றோர் முடிவில் சென்னை அணி 2வது இடம் கிடைப்பது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுனே சொல்லலாம். கொல்கட்டாவுடனான மேட்ச்ல லக்னோ அணி 97 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களால 2வது இடத்துக்கு வர முடியும். அதனால சென்னை அணி குஜராத் கூட தான் முதல் குவாலிஃபயர் ஆட போறாங்கன்றது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. மேலும் சென்னை தன்னோட ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கத்திலையும் ஆட போறாங்க. இதனால இது சென்னை அணிக்கு மிகவும் சாதகமாக பார்க்கப்படுது.